ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம 2022 ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான ஹாலோவின் எண்ட்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஜேமி லீ கர்டிஸ், கைல் ரிச்சர்ட்ஸ், ஆண்டி மேட்சிக் மற்றும் பலர் நடிச்ச இந்த படத்தை டேவிட் கார்டன் கிரீன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ ஹாலோவின் எண்ட்ஸ் படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஹாலோவின் சாகாவில் இதுக்கு முன்னாடி வந்த படங்களுடைய நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த படத்துடைய கதை ஆரம்பிக்குது. இந்த படத்துடைய ஆரம்பத்தில் 2019 ஹாலோவின் நைட்டில் கோரி அப்படிங்கிற ஒரு பையன் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல பேபி சிட்டரா போறான். அந்த வீட்டுல இவன் பாத்துட்டு இருந்த ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா மாடியில இருந்து கீழே விழுந்து ஆக்சிடென்ட்ல இறந்துடுறான். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஹேடன்ஃபீல்ட் டவுன்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே இவனை ஒரு சைக்கோவா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கோரியா அந்த டவுன்ல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்கொண்டார் அப்படிங்கறதும், இந்த ஃபைனல் ட்ரியாலஜில மைக்கேல் மேயர்ஸ், லாரி ஸ்ட்ரோட் இவங்க ரெண்டு பேருடைய ஃபேஸ் ஆஃப் எப்படி இருந்தது அப்படிங்கறதும், லாரி மைக்கேல் மேயர்ஸ் இந்த பார்ட்ல கொன்னாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையை. 1978 வெளியான ஹாலோவின் முதல் பாகம் பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஹாரர் படங்கள்ல ஒன்னு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு மட்டும் இல்ல, ஹாரர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப பிடிச்ச படமா தான் இருக்கும். சோ 44 வருஷம் கழிச்சு இந்த படத்துக்கான கிளைமேக்ஸ் ஒரு படமா வருது அப்படிங்கிறப்ப ஹாலோவின் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் இருக்கும். ஏன்னா அதே 80s வெளியான ஃப்ரெடி, ஜேசன் பிரான்சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மாடர்ன் டே கேத்த மாதிரி ஒரு ரீபூட் வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த ரீபூட் எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆயிருக்காது. இந்த ஒரு பிரான்சைஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா 3வது ட்ரையாலஜி மாதிரி வந்திருக்கு. இந்த படம் வெளியானதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலுமே இந்த படத்துடைய கடைசி பாகத்துல எப்படி வந்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி பாத்தீங்கன்னா ஹாலோவின் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா இருக்கும். சோ ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை எந்த அளவுக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு அப்படிங்கறத இப்ப பாத்துடலாம். இந்த படத்துடைய பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா மைக்கேல் மேயர்ஸ், லாரி ஸ்ட்ரூட் இவங்க ரெண்டு பேருடைய அந்த ஃபேஸ் ஆஃப் அந்த கடைசி 30 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவும் எங்கேஜிங்காவும் இருந்தது பாக்கிறதுக்கு. அந்த சீக்வன்சஸ்ல பழைய படங்களுடைய சில கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல தருது அப்படிங்கறதா உண்மை. இந்த படத்துல வர கில் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்டிங்கா படமாக்கிருக்காங்க. படத்துடைய சினிமாடோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. டைட்டில் கார்டு பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா ஒரு 80s ஃபீல் வரதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் வந்து இந்த படம் முழுக்கவே யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த சவுண்ட் ட்ராக் யூஸ் பண்ண விதம் பாத்தீங்கன்னா அந்த சீனை வந்து எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்துல ஜம்ஸ்கேஸ் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்காது, 1-2 சீன் தான் இருக்கும். அதுவுமே கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மைக்கேல் மேயர்ஸோட விக்டிமா இருக்கிற லாரியும் ஒரு ஆக்சிடென்டலா ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் சைக்கோ அப்படிங்கிற பேரோட அலைஞ்சிட்டு இருக்க கோரி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த டவுனால எந்த அளவுக்கு வந்து அபியூஸ் பண்ணப்படுறாங்க அப்படிங்கறத ரொம்ப நல்லாவே வந்து இந்த படத்துல போர்ட்ரே பண்ணிருக்காங்க. அதே மாதிரி லாரியோட கிராண்ட் டாட்டரான ஆலிசனுக்கு கோரி மேல ஒரு நல்ல கனெக்ட் வரதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத ரொம்ப நல்லா போர்ட்ரே பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருடைய அந்த டிராமாவை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஆக்ட் ஃபுல்லாவே வச்சிருப்பாங்க. அந்த சீக்வன்சஸ் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப டிராக் ஆகுது அப்படின்றதா உண்மை. அதுதான் இந்த படத்துடைய பெரிய மைனஸ் ஆகவுமே அமைஞ்சிருக்கு. படத்துடைய ஃபர்ஸ்ட் 2 ஆக்ட்ல பாத்தீங்கன்னா மைக்கேல் மேயர்ஸ் எங்கடா அவர் மறைச்சு வச்சுட்டு நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இந்த படம் தரும். அந்த ஃபர்ஸ்ட் 2 ஆக்ட்லுமே பாத்தீங்கன்னா பெருசா வந்து புதுசான விஷயமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டோ எதுவுமே பெருசா வந்து இருக்காது. ஜஸ்ட் வந்து கோரிய பாத்தீங்கன்னா அவனோட ஏஜ் பசங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பார்த்து பழக்கப்பட்ட விஷயங்கள் தான் நிறைய இருக்கும். படத்துடைய ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி எல்லாமே பாத்தீங்கன்னா பிரெடிக்டபிளா தான் இருக்கும். அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறது நீங்க கெஸ் பண்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. சோ முக்கியமான விஷயம் படத்துடைய கிளைமேக்ஸ் எப்படி முடிச்சிருக்காங்க அப்படிங்கறது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா 44 வருஷம் கழிச்சு இதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்து முடிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு பெருசா இல்ல அப்படிங்கறது தான் உண்மை. இது வரைக்கும் இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் சேர்த்து வச்சு ஒரு சம்ம பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மோஸ்ட் ஆஃப் த ஹாலோவின் ஃபேன்ஸ்க்கும் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபீல் தான் இருக்கும். படத்துடைய பேசிங் நல்லா இருந்துச்சு. டிராமாட்டிக் சீக்வன்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகுது அப்படின்றது தான் உண்மை. இந்த படத்தை யாரெல்லாம் பாக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹாலோவின் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு பாருங்க. ஏன்னா மைக்கேல் மேயர்ஸோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கிற காட்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. ஒன் டைம் வாட்சபிள் ஹாரர் த்ரில்லர் படமாக வந்திருக்கு இந்த படம். இங்கிலீஷ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. படத்துல மைல்டான அடல்கான்டும் கோரியான சீக்வன்சஸ் இருக்கிறதுனால இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பாக்காதீங்க. ஹாலோவின் எண்ட்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்.